டிஎம்கே அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல. அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், சில அமெரிக்காவில் படித்த பிலாசபர்ஸா இருக்கலாம், தொடர்ந்து எல்லா மேடைகளையும் ஏடி இந்த திரவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு 250-260 பேர்த்தை நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு 250 பீப்புள் இருக்காங்க. திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர், அதை அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி, பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சுட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால்ட் தி அட்டாக் லேயர். யாராச்சும் சிவிலைஸ்டாக ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிற ஒரு அட்டாக் லேயர். அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை, ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்மன் இருந்துக்க, அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அட்டாக் லேயர். நீங்கள் பார்க்கலாம், மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்களாக இருக்கலாம், வாயை திறந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும். அதை கேர்ஃபுல்லாக பில்டு பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர். இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர், அதாவது 1967 கேர்ஃபுல்லாக அங்கங்க குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேர்ந்துவிட்ட மாதிரி நீ பார்த்துக்க, இந்த ஏரியா நீ பார்த்துக்க, யாரும் வராமல் பார்த்துக்க, திருச்சிக்கு ஒருத்தர், கோயம்புத்தூருக்கு ஒருத்தர், விழுப்புரத்துக்கு ஒருத்தர், இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க. இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயர்னுடைய வேலையை, இன்டலெக்சுவல் சோகால் இன்டலெக்சுவல் லேயரோ அட்டாக் அண்ட் அபியூஸ் லேயரோ இந்த குறுநில மன்னர்களை பாதுகாக்க. இந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது, எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது, எந்த மைக்லையும் பேசி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு. தேர்ட் லேயர், ஒருவேளை இந்த தேர்ட் லேயரை நம்ம உரிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி ஃபோர்த் லேயருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதற்குள்ளே இந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை, குடும்ப அங்கங்க. இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திரவிடியன் மாயை பிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார்கள். அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ, அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ, அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய டையப்போ, இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங்கோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நான்காவது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லேயர். அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது. அந்த கோபாலபுரத்தை பெரியவங்க உரிச்சிட்டிங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? அந்தந்த காலகட்டத்தில் உறக்கமாக சொல்லி இதுதான், இதுல ஒண்ணுமே இல்லை, இது ஒரு மாயை, இதை வைத்துக் கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். சரியான முறையில் அதை அடிச்சிங்கன்னா அது இருக்காது.